எரேமியா 33:20 படிச்சுட்டு பயங்கரமா ஒண்ணு சொல்லிட்டு இருக்கீங்களா? 33:20 எடுத்துட்டீங்களா? Thus saith the Lord. இப்ப நான் எதை பத்தி பேசிட்டு இருக்கேன் சொல்றார், If you can break my covenant of the day and my covenant of the night, that there should not be day or night in their season, 21 கொடுங்க பார்க்கலாம், then may also my covenant be broken with David my servant, that he should not have a son to reign upon his throne, and with the Levites, the priests and the ministers. என்ன சொல்றாருன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் விளக்குற மாதிரி. பகல் இருக்கா, இரவு இருக்கா? சோ பகல் இரவு இருப்பதற்கு காரணம் சூரியனை சுற்றிலும் இந்த 9 கோளங்களும் சுத்திட்டு இருக்கனாலதான் ராத்திரியும் பகலும் வருது. நான் உங்க கூட ஒரு உடன்படிக்கை செஞ்சிட்டேனா, அது உடையுதுன்னு உனக்கு எப்ப தெரியும்னா, பகலும் இரவும் இல்லாம போச்சுன்னா என் உடன்படிக்கை உடஞ்சிச்சுன்னு அர்த்தம். இது ரெண்டும் நடக்கலைன்னா என் உடன்படிக்கை உடையலன்னு அர்த்தம். நீங்க எவ்வளவு தூரம் அதை ஆழமா சிந்திச்சீங்க? ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இப்ப நல்லா கேட்டுக்கோங்க, என்ன தெரியுமா சொல்றாரு? இருக்கீங்களா? போயிடாதீங்க, போயிடாதீங்க, போயிடுவாங்க. உங்க கூட கர்த்தர் என்ன செஞ்சாரா? அக்ரிமெண்ட் பண்றாரு. என்னை தேடி என்கிட்ட வந்து என் வழிகள் நடந்து என் வசனத்தை கேட்டு என் வீட்டில் நாட்டப்பட்டு என் சத்தத்தை கேட்க நீ வரீனா, நான் உன் கூட நித்திய உடன்படிக்க தாவீது கூட செஞ்ச மாதிரி உன் கூட செய்யறேன். அதை எப்படி செய்வேன்னா, இந்த பூமி, ஆமேன், 9 கோளங்கள், 9 கோளங்களும் சூரியனை சுத்தி இருப்பது போல, ஆமேன், இந்த சூரியனை சுத்தி சுத்தி வரும்போது விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், நல்லா கேட்டுக்கோங்க, இந்த பூமி இருக்க நம்ம உட்கார்ந்து இருக்கோம் பாருங்க, இந்த பூமி வந்து இப்படி இருக்கு. இந்த பூமி 1 degree, எத்தனை டிகிரிங்க? 1 degree கொஞ்சம் சாஞ்சிடுச்சுன்னா ஒரு பக்கம் பூமி எரிஞ்சிருமா, ஒரு பக்கம் பூமி ஐஸ் ஆயிடுமா? ஆண்டவர் சொல்றாரு, இரவுன்னு பகலுன்னு ஒன்னு என்னைக்கு உடையதோ அது வரைக்கும் உன்னோடு செஞ்ச உடன்படிக்க உடையாதது போல. என்ன சொல்றாருன்ற ஆழத்தை புரிஞ்சுக்கணும். நான் எந்த பூமியை உண்டாக்கி அதை இப்படி ஒரு கோணத்தில் அப்படி வச்சு சுத்திக்கிட்டு இருக்கேனோ, அது எவ்வளோ கோடி வருஷமாயும் இன்னும் 1 degree கூட சரியவே இல்லை. அதனால இன்னைக்கும் இரவும் பகலும் உங்களுக்கு இருக்கு. அந்த இரவும் பகலும் இருக்கிற வரைக்கும் அது இருப்பது போல நான் உங்களுக்கு செஞ்சவன் உடன்படிக்கைய, ஏ என் கர்த்தர் பெரியவர்னு சொல்றவங்க மட்டும் கையை தட்டி சொல்லாத வராமேன்னு சொல்லு. அதனால இன்னும் பூமி ஒரு பக்கம் எரியல, ஒரு பக்கம் ஐஸ் ஆகலை. ஏன்னா அது இருந்த இடத்துல அப்படியே இருக்கு. இன்னும் மாறல, ரோடு கட்டுறாங்க, காரையும் உண்டாக்கிட்டாங்க, லாரியும் விட்டாங்க ரோட்ல, நடுவில் ஒருத்தன் இடிக்க கூடாதுன்னு நடுவில் என்ன போட்டாங்க, டிவைடர் போட்டாங்க. டிவைடரை தாண்டி போய் இடிக்கிறான் மனுஷன். கண்டுபிடிச்சதெல்லாம் இடிச்சுக்கிட்டு இருக்கு. கோடி வருஷமா கர்த்தர் உண்டு பண்ணின பூமி ஒரு சின்ன டில்ட் வந்துச்சுன்னா முடிஞ்சிச்சுங்க உலகம். ஆனா கோடி வருஷமாயும் அப்படியே இருக்குங்க. என் ஆண்டவருடைய உடன்படிக்கை பூமி சரியாமல் நிற்பது போல, இரவும் பகலும் உடையாது இருப்பது போல், என் உடன்படிக்கை உன்னை விட்டு உடையாது, என்னை உயர்த்துவார் என்ற நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் இருவரையும் சொல்லாத ஒரு ஆமீன் சொல்ல மாட்டேன். சிருஷ்டியை நான் எப்படி வச்சுக்கிறேனோ அதே வல்லமையோடு என் உடன்படிக்கை நான் கூட வச்சுப்பேன், உன்னை நான் கைவிட மாட்டேன். இப்படி கேட்டுருங்க, உன்னை பார்க்கறதுக்கு இன்னைக்கு அலங்கோலத்தில் இருக்கலாம், இன்னைக்கு உன்னை பார்க்கும்போது 7 miles கோலத்தில் இருக்கலாம், ஆனால் நீ அவருடைய வழிகளை தேடி தன் வசனத்தின் கீழ் அமர்ந்து அவர் வீட்டில் நாட்டப்பட்டு அவருடைய பரிசுத்த பாதையில் நடக்கிறானா, நான் ஒன்று சொல்லிடுறேன், அவங்க எவ்வளோ ஏளனமாக இருந்தாலும் ஏளனம் பண்ணாத, இன்னைக்கு ஏழ்மை ஆனா உடன்படிக்க நாளைக்கு அவனை தூக்கி நிறுத்திடும். இன்னைக்கு என் சத்தத்தை கேட்கிறவங்களை பார்த்து சொல்றேன், எவ்வளவு கேவலத்தில் இருந்தாலும் கலங்காத, உடன்படிக்கை இருக்கிற வரைக்கும் உன் எதிர்காலம் பிரகாசமாயிருக்கும். ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்களா? பக்க சொல்ல, நாளைய தினம் எனக்கு ரொம்ப நிச்சயங்க. நான் 8:30 சொன்னேன், 3 minutes இருக்கு எனக்கு. கடைசியா ஒண்ணு ரொம்ப முக்கியம், ஏசாயா 55 சொல்றாரு, என் செவியை சாய்த்து என் அண்டை வந்து என் வார்த்தை கீழே நான் உங்க கூட நித்திய உடன்படிக்கை செய்வேன் சொல்லிவிட்டு சொல்ற, பிஹோல்ட் ஐ ஹவ் கிவன் ஹிம் ஃபார் அ விட்னஸ்
ஆமென். நாலாம் வசனம், behold I have given him for a witness for the people, a leader and a commander to the people. இதில் என்ன புரிஞ்சுக்கிறானே, ஏசையா சொல்கிறாரு, நீ என்னதான் நீ பைபிள் படிக்கணும், கர்த்தர் வீட்டுக்கு வரணும், சத்தத்தை கேட்கணும், இதெல்லாம் பண்ணும்போது தேவ வழிகள் புரிந்து அதிலேயே நடக்கணும்னா உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய அதிகாரம் தேவை, உங்களுக்கு ஒரு கமாண்டர் தேவை. எப்படி சொல்லலாம், எப்படி புரிய வைக்கலாம் அப்படின்னா, இருக்கீங்களா? நேரத்தை பற்றி கவலைப்படாதீங்க, எல்லாம் ஷேர் அவுட்டாகவும் இன்னைக்கு லேட்டாக தான் வரும். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? எப்பெல்லாம் இஸ்ரவேல் மோசே சொன்னதை கேட்டு மோசையின் தலைமத்துவத்திற்கு அடங்கி நடந்தார்களோ கர்த்தர் வழிகாட்டினார். எப்பெல்லாம் இஸ்ரவேல் மோசையினுடைய தலைமத்துவத்தை, ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டியை அவங்க ஏளனம் பண்ணாங்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் வழிகாட்டவே. இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்லிட்டுமாங்க, நல்லா கேட்கணும். அந்த இது வந்து விலை வளர்ந்தவங்களுக்கு வழியே உனக்கு தெரிஞ்சாலும் ஆவிக்குரிய தலைமத்துவத்திற்கு நீ கீழ்ப்படிந்து தான் இருக்கும். எனக்கு வழி தெரிஞ்சிச்சு, ஆஹா தெரியும், நீ போகணும், நீ உயரணும், நீ சாதிக்கணும், நீ லட்சியக்கார சேரும் போதும் உனக்கு யார் இருக்கணும், ஆவிக்குரிய தலைமை இருந்துகிட்டே தான் இருக்கணும் என்பதை ஏசையாவிலிருந்து நான் புரிந்து கொள்ளுகிறேன். ஓரல்லே சொல்ல மாட்டீங்களா? பூர்வமான வழிகளை கேட்டு இதுதான் வழி நடவுங்கள் என்று சொன்னது போல நீங்கள் வழிகளை கேட்டு அதில் நடக்கிறவா இருப்பீர்களே. ஆனால் ஆவிக்குரிய அதிகாரத்திற்கு உங்களை ஒப்படைக்கும் போது அது கர்த்தரோடு இருக்கின்ற மிகப்பெரிய பாதுகாப்பு. ஏன்னா கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கின்ற போதகர்கள் அப்படிப்பட்டவர்கள், ஆவிக்குரிய அதிகாரம் உள்ளவர்கள் உங்கள் ஆத்மாவுக்காக விலைக்கிரயம் கொடுக்கிறவளா இருக்கிறார்கள் என்று பைபிள் சொல்வதனால நீங்கள் அப்படி செய்ய வேண்டும், அப்படி இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை வாழ வைப்பார், அழகு பார்ப்பார். ஆமேன், நிறைய சொல்லணும். ஆமேன். நீங்கள் அப்படி நடந்தால் கர்த்தர் உங்களை எப்படி நடத்துவார்னா, 55:3-4 அஞ்சாம் வசனம் இப்படி சொல்கிறாரு, பக்கம் சொல்லலை, நான் அவர் வழிகளை நடக்க போகிறேன்னு சொல்லுங்களேன். அந்த வழிகள் நடப்பதை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இவன் சொல்கிறாரு, நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு சொல்ல போகிறேன், இப்போ தான் நீங்கள் ரொம்ப பெரியவங்க, நாங்கள் இந்த சின்ன இதெல்லாம் கிடையாதுங்க. Thou shall call a nation. நீங்கள் ஒரு மனுஷனை கூப்பிட மாட்டீங்களா, ஒரு நாடை கூப்பிடுவீங்களா? அந்த நாட்டில் நாடுக்கு உங்களை தெரியாதான், ஆனால் அவங்க உங்ககிட்ட வருவாங்களாம். ஏன்னா உன்னோடு இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார், அவர் இஸ்ரவேலில் பரிசுத்தராக இருக்கிறார். சும்மா போகிறவனை கூப்பிட்டா கூட வரமாட்டான். ஆனால் இந்த உடன்படிக்கையில் நடக்கும்போது ஒரு வழிகள் உங்ககிட்ட இருக்குன்னா, அவருடைய வழிகளை தான் நீங்கள் நடக்கிறீங்க, வழிகள் உங்ககிட்ட இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கூப்பிட்டா அவங்க வருவாங்களாம். ஒரு நபர் அல்ல, ஒரு நாடே வரும். இந்த மாதிரி சத்தத்தை கேட்கும்போது கர்த்தர் உங்களுக்கு ஆச்சரியமான வழிகளை திறப்பார், மிகப்பெரிய விஷயங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார், திறந்திடாத வாசல்களை கர்த்தர் உங்களுக்கு திறப்பார். ஆமேன். ஜாதிகள் உன்னை நடந்து வருவார்கள். கடைசி அப்படி சொல்கிறாங்க, பக்க சொல்லுங்க, வழி தெரியுமா உனக்கு? அவங்க வழி தெரிஞ்சவங்களுக்கு ஒரு வசனம் இப்படி இருக்குது, 55 முதல் 2 வசனம் சொல்லி இப்படி முடிக்கிறேன், நீங்கள் எந்த குறையும் காண மாட்டீர்கள். தாகமாக இருக்கீங்களா? என்னண்டை வாங்க, பணம் இல்லாமல் இருக்கீங்களா? ஏன்ட்ட வாங்க. ஆமேன். திராட்சை ரசமும் பாலும் இல்லாமல் இருக்கீங்களா? நீங்கள் விலைக்கிறையும் இல்லாமல் எங்கிட்ட வாங்க. 2 வசனம் சொல்கிறாரு, ஆமேன். 2 வசனம், Wherefore do you spend money for that is not bread? நீங்கள் பணம் இல்லை, எதையோ வாங்கி சாப்பிட்றீங்க, எதுக்கோ உழைக்கிறீங்க, நீங்கள் திருப்தி அடையலை. ஆனால் ஏன்ட்ட வந்து ஏன்ட்ட நீங்கள் புசிச்சிங்கன்னா உங்கள் ஆத்துமா கொழுமை உள்ளதாய் கர்த்தர் மாட்டுவார். 3 பேரை தட்டுச்சுன்னா, கர்த்தருடைய வழியில் நடந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த குறையுமே இருக்காது. நீங்கள் கஷ்டப்பட்ட நாட்களை கர்த்தர் முடிப்பார். எல்லாத்தை விட கடைசி அப்படி சொல்லி முடிச்சிடுறேன், நீங்கள் கர்த்தருடைய வழியில் நடக்கும்போது ஏசையா 55:10-11 இப்படி வாசிக்கிறோம், என் வார்த்தை புறப்பட்டு போய் வெறுமனே சென்று வெறுமனே திரும்புவதே இல்லை. அப்படின்னா உங்களை குறித்து கர்த்தர் சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களையும் கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். நல்ல அறிவாற்றலை கொடுப்பார், ஞானத்தை கொடுத்தார். இன்னைக்கு ராத்திரி எத்தனை பேர் கர்த்தருடைய வழிகள் எனக்கு வேணும், எங்க தெரியுமா நீங்க இருக்கணும், நல்ல சத்த தேவ சத்தத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட பேசணும், வார்த்தையோடு நெருக்கமாகவே இருங்க, கர்த்தருடைய வீட்டில் நாட்டப்பட்டு இருங்க. அவர் வழிகள் உங்கள் வழிகளை விட
உயர்ந்த வழிகள். அந்த வழிகளை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க லட்சியக்கரையில் மகத்துவம் உள்ளவராயிருப்பீர்கள். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். கர்த்தர் உங்களை இந்த வருஷத்துல உயர்த்த போகிற விதங்கள் வல்லமையா இருப்பதாக. அவர் வழியில நான் நடக்கணும், அவர் வழியை நான் கண்டுபிடிக்கணும், அவர் வழியை தெரிஞ்சிச்சுன்னா பிறர் தத்தளிக்கிற இடத்துல நான் தத்தளிக்காம இருக்க, இன்னுமோடு நெருங்கி வாழ, உங்க வசனத்தின் ஆணங்களை புரிந்து கொள்ள உங்க வழிகளை எனக்கு கற்றுத்தாரும் என்ற ஜெபத்தோடு இந்த கூட்டத்தை முடிப்போம். Shall we stand in the presence?